ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் என்ற வரிசையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையை கொண்டு வந்திருக்கிறேன். சிவபுராண கதைகளில் இந்த பகுதியும் ஒரு பகுதியாகும். திருநகரம் கண்டப்படலம், அதாவது மதுரை மாநகரம் உருவான கதையை இதன் மூலமாக பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சிவபெருமானின் முதல் திருவிளையாடலால் வெளிப்பட்ட சொக்கநாதர் வீட்டில் இருந்த கடம்ப வனத்திற்கு கீழே மணவூர் அப்படின்ற ஒரு நகர் இருந்துச்சு. அந்நகரினை தலைநகராக கொண்டு குலசேகரன் அப்படின்ற பாண்டிய அரசன் ஆட்சி செஞ்சு வந்தான். மணவூரில் சிவபெருமானிடம் பக்தி கொண்ட தனஜெயன் என்ற வணிகன் ஒருவன் வசித்து வந்தாங்க. ஒரு சமயம் தனஜெயன் வணிகத்திற்காக மணவூருக்கு மேற்கே உள்ள ஊருக்கு சென்றார். அவ்வாறு அவன் வணிக வேலைகளை முடிச்சுட்டு மணவூருக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கும் வேலையில் கடம்ப வனத்தில் புகுந்தான். அப்போது சூரியன் மறைந்து இருள் சுழத் தொடங்கியது. தனஜெயனும் யாரும் இல்லாத காட்டில் தனியாக மாட்டிக்கொண்டாள். கருணையின் வடிவான இறைவனே, நீயே எனக்கு துணை என்று எண்ணியவாறே நடக்க தொடங்கினான். நடந்து வந்து கொண்டிருந்த வழியில் 8 யானைகளால் தாங்கப்பட்ட விமானத்தின் கீழ் அருள்வடிவில் வீற்றிருந்த சொக்கநாதரை கண்டான். சிவபுராணை கண்ட தனஜெயன் மிக்க மகிழ்ச்சியுடன் அவரை வணங்கி அன்றைய இரவு பொழுதை கழிக்க எண்ணி அங்கேயே தங்கினார். தனஜெயன் தங்கியிருந்த இரவு திங்கட்கிழமை. ஆகையால் தேவர்கள் இரவில் கடம்பவனத்திற்கு வந்து சொக்கநாதரை அபிஷேகம் செய்து மலர்கள் சூடி வழிபாடு நடத்தினர். சோமசுந்தரரின் அருளால் தனஜெயன் தேவர்களையும் அவர்களின் வழிபாட்டினையும் கண்டு அவர்களுடன் இணைந்து சிவ வழிபாட்டினையும் மேற்கொண்டான். பொழுது விடிந்ததும் தனஜெயன் சுயநினைவுக்கு வந்தான். சொக்கநாதரை மீண்டும் வழிபடுவதன் வீடு நோக்கி புறப்பட்டான். மனவுரை அடைந்த தனஞ்சயன் நேராக அரண்மனைக்கு சென்று குலசேகர பாண்டியனிடம் முதல் நாள் இரவில் நடந்த எல்லாத்தையுமே விரிவாக எடுத்து கூறினார். சொக்கநாதரின் நினைவிலேயே பாண்டியன் இரவில் உறங்கினார். பாண்டியனின் கனவில் சோமசுந்தரர் ஒரு சித்தராக தோன்றி கடம்ப வனத்தை அழித்து அழகிய நகரத்தினை உருவாக்குமாறு ஆணையிட்டார். சித்தரை கனவில் கண்ட பாண்டியன் திடுக்கிட்டு விழித்து விடியும் வரை காத்திருந்தான். தனஞ்சயன் கூறியவாறு தன் கனவில் கண்டவற்றையும் அமைச்சர் பெருமக்களோடு பெரியவர்களோடும் பாண்டியன் கலந்து ஆலோசித்து சொக்கநாதரை தேடி புறப்பட்டார். கடம்ப வனத்தில் பொற்றாமரை குளத்தில் நீராடி பின் இந்திர விமானத்தின் கீழ் விட்டிருந்த சொக்கநாதரை கண்டு மனமுருக வழிபட்டான். பின் தன்னுடைய ஆட்களை கொண்டு காடுகளை வெட்டி பாதை அமைச்சு திருத்தம் செஞ்சார். நகரினை எப்படி உருவாக்குது என்று பாண்டியன் யோசித்து கொண்டிருந்த வேளையில் இறைவன் பாண்டியன் கலவில் தோன்றி சித்தர் அவர் முன் தோன்றி சிவாலயத்தின் வழியே தோன்றி முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் ஆகியவற்றின்படி ஆலயமும் மண்டபமும் கோபுரமும் நகரமும் உண்டாகும் என்று கூறி மறைந்தார். பாண்டியனும் சித்தரின் வழிகாட்டுதலின்படி மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயிலையும் திருநகரத்தினையும் உருவாக்கினார். தான் உருவாக்கிய நகருக்கு சாந்தி செய்ய பாண்டியன் எண்ணினான். இதனை அறிந்த சொக்கநாதர் தனது திருமுடியில் இருந்து பிறை நிலைவிலிருந்து அமுதத்தை நகரின் மீது தெளித்தார். சிவபெருமானின் திருமுடியிலிருந்து சிந்திய அமுதமானது அந்நகரினை தூய்மை செய்து இனிமையாக்கியது. இவ்வாறு இறைவனின் கருணையால் அமுதம் சிந்தி மதுரமாகிய தன்மையை பெற்றதால் குலசேகர பாண்டியன் உருவாக்கிய திருநகரம் மதுரை என அழைக்கப்பட்டது. பின்னர் பாண்டியன் மதுரை நகரின் கிழக்கு திசையில் அய்யனாரையும் தென் திசையில் சப்த கன்னிகளையும் மேற்கு திருமாலையும் வடக்கில் பத்ரகாளியையும் காவலாக நிறுவினார். பின்னர் நன்னறியபடி நாட்டினை ஆண்டான். குலசேகர பாண்டியனுக்கு இறைவனின் திருவருளால் மலையத்துவாதன் என்று மகன் பிறந்தான். மலையத்துவசன் வளர்ந்து பெரியவனானதும் அவனிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு சிவ வழிபாட்டில் நாட்டம் செலுத்தி இறுதியில் இறைவனின் திருவடியை அடைந்தான். சிவபெருமான் இத்திருவிளையாடலை செய்து உலகத்திற்கு அளித்த நன்மை என்னன்னா, சிவபெருமான் இத்திருநங்கர படலம் மூலமாக தனஜெயன் வணிகனாக கோவிலுக்கு வரவழைத்து அவனுக்கு அருளை கொடுத்து அவர் வழியாக கடம்ப வனத்தில் உள்ள சொக்கநாதரை பற்றி பாண்டிய மன்னனிடம் தெளிப்படுத்தி பாண்டிய மன்னனிடம் சித்தராக தரிசனம் கொடுத்து கோவில் கட்டவும் அதற்கான ஆகம
விதிகளையும் முறையையும் அருளி மதுரை சொக்கநாதர் மீனாட்சியம்மன் கோவிலை மக்களின் நன்மைக்காக உலகிற்கு அருளினார். இப்படலம் மதுரை நகர் மற்றும் சொக்கநாதர் மீனாட்சியம்மன் கோவில் அமைந்த விதத்தையும் பாண்டியர்களின் தலைநகர் மாற்றம் பற்றியும் கடம்பவனத்திற்கு மதுரை என்ற பெயர் ஏற்பட்டதையும் இப்படலத்தின் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கிட்டோம். நீங்கள் இந்த கதை மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. அன்புடன் செல்வி அலகேஷ்.